Hi friends, welcome. In this video, we are going to talk about the YouTube channel. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகினர் யூடியூபர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உடனே தடுத்துருங்க, இல்லைன்னா உங்கள் சேனலுக்கு அதோ கதி தான். ஓகேங்களா? ஓகே, வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி யூடியூப்பை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுமோ இல்லை மற்ற கண்டென்ட்டை பற்றியும் நிறையா தெரிஞ்சுக்கணும்னாலும் மறக்காமல் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரி போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக வரும். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிப் என்னான்னு பார்த்தீங்கன்னா சப் ஃபோர் சப் அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், உன் சேனலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், என் சேனலை நீ சப்ஸ்கிரைப் பண்ணு அப்படின்னு சொல்கிறவங்க தாங்க. இதை வந்து ரொம்ப நிறையா பேர் பண்ணுறதே கிடையாதுன்னு சொல்ல மாட்டேன், நிறையா பேர் பண்ணுறீங்க, இதை மட்டும் தவிர்த்துருங்க. இது ரொம்பவே முக்கியமான விஷயங்க. யூடியூப்லேருந்து உங்கள் சேனலுக்கு ஆபத்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள், என் சேனல் கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் ஒருத்தர் கமெண்ட் பாக்ஸில் போய் ரிப்ளை பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் மை சேனல் அப்படின்னு, ஓகேங்களா? அது வந்து ஸ்பேம் ஆயிரும். அதனால் உங்கள் சேனலுக்கும் பாதிப்பு இருக்குது, என் சேனலுக்கும் பாதிப்பு இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. நீங்கள் போய் ஏகப்பட்ட தாட்டி பண்ணிங்கன்னா அவ்வளோதான், உங்கள் சேனலை இழுத்து மூடிட்டு போக வேண்டியது தான். ஸோ இந்த சப்ஃபோசபை மட்டும் கொடுத்துருங்க, ஓகேங்களா? ஓகே, ரெண்டாவதாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை நிறையா பேர் பண்ணுறீங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம், இல்லீகல் ஆப்ஸ் டு இன்க்ரீஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆர் வியூஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் வியூஸ்க்காகவும் ஏகப்பட்ட இல்லீகல் ஆப்ஸை யூஸ் பண்ணுறீங்க. அதெல்லாம் இல்லீகல், யூடியூப் தரப்புலேருந்து உங்களுக்கு ஆபத்து வர நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை தவிர்த்துருங்க. இப்போ வந்து நிறைய பேர் இந்த சாட் டியூபு, சப்ஃபோர் சப்பு இதெல்லாம் ரொம்ப பண்ணுறீங்க. அப்புறம் இந்த யூசி ப்ரௌசரில் போய் பார்க்குறது, அப்புறம் இந்த டூப்ளிகேட் பண்ணுறது, வாட்ச் அவர் சேர்த்த இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது பண்ணிங்கன்னா யூடியூப் தரப்புலேருந்து உங்களுக்கு ஆபத்து தாங்க வரும். உங்கள் சேனலுக்கு எந்த விதமான நல்ல விஷயமும் கிடையாது, ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம், இதையும் தவிர்த்துங்க. மூணாவது விஷயம் என்னன்னா கிளிக் பைட். கிளிக் பைட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து என் வீடியோஸ்க்கு வந்து ஒரு 100 வியூஸ் போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து 1K வியூஸ் அப்படின்னு தம்ப்நெயில் வைக்கிறேன். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, இவ்வளோ வியூஸ் போயிருக்கே அமுத்தி பார்க்கலாம்னு பார்ப்பாங்க. ஆனால் உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் வெறும் 100 வியூஸ் தான் போயிருக்குன்னு. அவங்களுக்கும் ஏமாற்றம் அடைஞ்சிரும், நம்ம சேனலில் இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவாங்க. நம்ம கரெக்டாக இருந்தோம்னா கூட நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாகவாங்க. இந்த கிளிக் பைட்டுங்கிறது ரொம்பவே மோசமான விஷயம். வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இப்படி எதுவும் பண்ணாதீங்க, இது ரொம்பவே தவறான விஷயம், இதை தவிர்த்துங்க, ஓகேங்களா? இது ரொம்பவே ஆபத்தான விஷயமும் கூட. யூடியூப்ல இருந்து கூட நம்ம அந்த வீடியோ டெலிட் ஆகிறதுக்கு நிறையாவே வாய்ப்புகள் இருக்கு, ஓகேங்களா? நாலாவது விஷயம், ஒரு வீடியோவை நம்ம சரியாக பண்ணலைன்னா உடனே அதை டெலிட் செஞ்சிட வேண்டியது. யூடியூப் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் கூட கொடுத்துருக்காங்க, டெலிட் செஞ்ச வீடியோஸ்க்கு வாட்ச் அவர்ஸ் ஆட் ஆகாதுன்னு. அதுக்காக மட்டும் நான் சொல்ல, சும்மா வியூஸ் 15 வியூஸ் தான் போயிருக்கேன், எனக்கு 30 வியூஸ் வரணுங்கிறதுக்காக அந்த வீடியோவை தயவு செஞ்சு டெலிட்டெல்லாம் பண்ணாதீங்க. அந்த வீடியோ பாட்டுக்கு இருந்துட்டு போதும், அதுவும் ஒரு நாள் ரீச் ஆகும். அதுக்கு டேக்ஸு, ஹேஷ்டேக் எல்லாமே கொடுங்க, நல்லா தம்ப்நெயில் வைங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, அந்த வீடியோவும் ரீச் ஆகும். அதுக்காக அந்த வீடியோவை டெலிட்டெல்லாம் பண்ணாதீங்க, அது ரொம்பவே ஒரு தவறான விஷயம், ஓகேங்களா? இதை வந்து நிறைய பேர் பண்ணுறீங்க. நான் கூட ஒரு காலத்தில் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஒரு வீடியோ சரியா இல்லைன்னா அந்த வீடியோ டெலிட் பண்ணிடுவேன், எடிட்டிங் சரியா இல்லைன்னா அதை டெலிட் பண்ணிடுவேன், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக நம்ம பார்க்க போகிற டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ரொம்பவே தவறான விஷயம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்க போடுற கண்டென்ட்டோ இல்லை அவங்கள மாதிரி நான் பேசணுமோ, நீங்கள் ரோல் மாடலாக எடுத்துக்கோங்க, அதை பண்ணுங்க. ஆனால் அவங்க போடுற வீடியோஸ் மாதிரியே போடுங்க, அவங்க போடுற இது மாதிரியே பண்ணுறீங்க, அது ரொம்பவே தவறான விஷயம். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க, ஓகேங்களா? அதையே நீங்கள் பேசாதீங்க, ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஒருத்தர் வந்து இன்ட்ரோ கொடுக்குறாருன்னா அதே இன்ட்ரோவை காப்பி பண்ணி போடாதீங்க, அவர் சொல்கிற மாதிரியே பேசாதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ
உங்களோட மைண்ட்ல என்ன ஓடுதோ அதை கண்டென்ட்டா போடுங்க. மற்றவங்க போடுற கண்டென்ட்டை பற்றி நீங்க கவலையப்படாதீங்க. இதுக்கு இவ்வளோ வியூஸ் போதே, நான் போடுற வீடியோஸ்க்கு மட்டும் வியூஸே போக மாட்டேங்குதேன்னு கவலைப்படாதீங்க. உங்க வீடியோவும் ஒரு நாள் சூப்பராக வியூஸ் போகும், ரீச் ஆகும், ஓகேங்களா? அதுக்கு நீங்க கொஞ்சம் மட்டும் ஹார்ட் ஒர்க் பண்ணாலே போதும், ஒரு 1 மந்த்லேயே உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். இல்லைன்னா 1 வீக் ஏ உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும், ஓகேங்களா? நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். மற்றவங்க போடுற கண்டென்ட்டை எடுத்து போடாதீங்க. உங்களுக்கு டெய்லியும் என்ன கண்டென்ட் தோணுதோ அதையே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வீடியோவாக போடுங்க. மற்றவங்க போட்டுட்டாங்க அதையே நம்மளும் போட்டுவோம், வியூஸ் எகிறோன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே தவறான விஷயம். வியூஸ் எகிறாது. அவங்க சேனலுக்கு இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸும் நம்ம சேனலில் இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸும் அவங்க ஹார்ட் ஒர்க் கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுறதால அவங்களோட இம்ப்ரெஷன்ஸ் அதிகமாக இருக்கும், நம்மளோட இம்ப்ரெஷன்ஸ் கம்மியாக இருக்கும். அந்த இம்ப்ரெஷன்ஸை அதிகப்படுத்துறதுக்கு ஒரு வழி தான் இருக்குது, அது என்னன்னா கன்சிஸ்டன்சி. இதை மெயின்டைன் பண்ணிங்கன்னாலே போதும், உங்கள் சேனல் சூப்பராக க்ரோத் ஆகும். ஒரு 1 வீக் மட்டும் நீங்கள் கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணாலே இம்ப்ரெஷன்ஸ்னு YT ஸ்டுடியோவில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஏகப்பட்ட நியூஸ் தெரியும். இல்லைன்னா YT ஸ்டுடியோ ஆப் கூட வேணாம், குரோம் YT ஸ்டுடியோவில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கும். அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஏன் மற்றவங்க போடுறதெல்லாம் நீங்கள் போடுறீங்க, ஓகேங்களா? மற்றவங்க போடுற கண்டென்ட்டை நீங்கள் போடாதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் நீங்கள் போடுங்க. உங்கள் சேனலும் ஒரு நாள் 1K சப்ஸ்கிரைபர்ஸ், 2K சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை ட்ரெண்டிங்காக வரும், உங்கள் வீடியோஸும் ட்ரெண்டிங்காகவும். அதுக்கு என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாழ்த்துக்கள், ஓகேங்களா? இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை நான் சொன்னங்கிறதுக்காக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் கிளிக் பண்ணிடுங்க, ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். இன்னொன்று, இந்த விஷயத்தை ஃபாலோவே பண்ணாதீங்க.